நம்மளில் நிறைய பேருக்கு ஜோதிடம் குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்காக பிரபல ஜோதிடர் பந்தி விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேம்மா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஐயா இந்த மாதிரி இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள்லாம் இல்லாமல் இருக்கு இல்லையா அவங்க வந்து டெஸ்ட் டியூ பேபி பெத்துக்கணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஆனாலுமே அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை இல்லை அப்படின்றது வந்து காணப்படுது இது எதனால அது அவங்க ஜாதகத்தில் கூடிய கிரக நிலையமாக அஞ்சு எட்டு அஞ்சு பத்து அஞ்சாம் இடம் திருசூனியம் அஞ்சாம் இடம் பாதகம் அஞ்சாம் அதிபதி அஸ்தங்கம் இந்த மாதிரி இருந்தால் அது ஒருத்தர் ஜாதகம் மட்டும் சொல்ல முடியாது ஆண் கணவன் மனைவி ரெண்டு வருடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் பேர் இருக்கா இல்லையான்னு எப்போ பேர் உண்டாகும் இயற்கையா அல்லது செயற்கை கருத்தரிப்பு மூலமாக வருமா அல்லது பெண்ணுக்கு சினை முட்டையில் பாதுகாப்பு இருக்கா அல்லது ஆணுக்கு உயிரணு நீந்தக்கூடிய ஆற்றல் குறைபாடு இருக்கா இப்போ சூரியங்கிறது உயிர் அணு சனிங்கிறது எண்ணெய் சனிங்கிறது எண்ணெய் ஆயில் அப்படின்னு சொல்லணும் ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் அப்போ சூரியங்கிறது உயிரணு ஒரு மீனை பிடிச்சி எண்ணெயில் விட்டீங்கன்னா நீந்துமா நீந்தாது அந்த எண்ணெயினுடைய அடர்த்தினால நீந்தாது அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் சனி சூரியன் தொடர்பு இருந்தால் அந்த உயிரணுங்கிறது இப்படி நீந்தி வரும் சனிங்கிறது ஊனம் சூரியங்கிறது உயிர் ஸோ இப்படி மொன்னையாக இருக்கும் எப்படி நீந்தும் நீந்தாது பெண் ஜாதகத்துல முட்டை அப்படின்னா புதன்தான் முட்டை புதன்தான் முட்டை பெண் ஜாதத்தில் புதன் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு சினை முட்டை உற்பத்தி சரியாக இருக்காது சில பேருக்கு டியூப்பில் உண்டாயிரும் குழந்த டியூப்பில் உண்டாயிரும் அப்போ மூணாம் இடங்கிறது டியூப்பு அஞ்சாம் இடங்கிறது குழந்தை எட்டுங்கிறது அடைப் அடைப்புன்னு அர்த்தம் அப்படிலாம் நிறையா இருந்திருக்கு அஞ்சு எட்டு அப்படி இருந்துச்சுன்னா ஸோ இப்படிலாம் இருக்குது குழந்தை பேருக்கு இல்லைங்கிறதுக்கு ஏற்பட்ட காரணம் இருக்குது இருக்குங்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது ஜோதிடம் ஒரு விதி மட்டும் இல்லை பல ரூட்டில் ஜோதிடத்தை பார்க்க வேண்டியிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மீ கடகம் பாதிக்கப்பட்டாலும் மீனம் பாதிக்கப்பட்டாலும் குழந்தை இல்லை சிம்ம வீடு பாதிக்கப்பட்டாலும் தனுசு வீடு பாதிக்கப்பட்டாலும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிறதுக்கு ஏகப்பட்ட லாஜிக் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கும் முறை இருக்குது பரிகாரம் இருக்குது சில பேருக்கு அடாப்ஷன் எடுத்து தான் ஆகணும்னா அதை மாற்றம் பண்ண முடியாது அஞ்சு எட்டு அஞ்சு பத்து சார் தத்து புத்திர யோகம் ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க வளர்த்துட்டு வாங்க அந்த கரும அவங்களுக்கு நற்கர்மாவா ஆகும் அறவு பெத்த குழந்தைய வளர்க்கும் போது அது நற்கர்மா தானே கண்டிப்பா ஐயா சில பேருக்கு டெஸ்ட்டு பேபி எடுத்து எடுத்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் அதுக்கு ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்லி கரடியை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இருந்து கரடி திரும்பி கூட பார்க்கல கரடியும் அவங்கள பார்க்கணும் கரடி அவங்கள பார்க்கணும் கணவன் மனைவி ஏழு முறை முயற்சி செய்யுது அப்போ நான் சொல்கிறேன் ஐயா ஏற்கனவே இடம் முயற்சி பண்ணி ஃபெயிலியராக இருக்கும் ஆமாம் ஆமையா இந்த பேர் கொண்ட கருத்தரிப்பு மையத்துக்கு போயிருப்பீங்க ஆமையா ஆமையா இப்போ இந்த டாக்டரை மாற்றி பார்ப்பீங்க ஆமையா ஆமையா இப்போ டெஸ்ட்டு பேபி உண்டாகும் டெஸ்ட்டு பேபி தான் வரும் அதாவது உயிரணி எடுத்து வைத்து தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் அதுதான் வரும் ஆனால் அதுவும் வளருவதற்கு கரடியை போய் பார்த்துட்டு வாங்க சார் இது ஒரு பரிகாரமாக சார் போங்க சாருங்கிறார் போய் பார்த்துட்டு வாங்க காலையில மைசூர் சூழ்நிலை எனக்கு இருந்து சத்தியமங்கலம் மைசூர் பக்கம் காலையில ஒரு ஒம்போதரை மணிக்கு போய் இருக்காங்க ஜூல போய் இருக்காங்க கரடி படுத்தே கிடந்திருக்கு மேல அது பள்ளமா இருக்கும் மேல இருந்து ஏ ஏன்னு கத்தி மத்தியானம் மூணு மணிக்கு லேசா அப்படி பார்த்துச்சேன் தலை தூக்கி நல்லா பாருகின்னு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்து அந்த குழந்தைக்கு நான் பேர் வச்சு கொடுத்தேன் சிவ் ஆத்மி அப்படின்னு பெண் குழந்தைக்கு இருக்கு ஸோ

ஸோ புதுமண தம்பதிகளுக்காக கல்யாணம் கோயிலில் போய் கல்யாண முகூர்த்த நேரத்தில் அங்கங்கே நிறைய பேர் த முகூர்த்த நேரங்களில் அந்த முகூர்த்த காலங்களில் நிறையா பேர் கோயிலில் கல்யாணம் முடிப்பாங்களா ஸோ அந்த மாதிரி ஜோடிகளுக்கு போய் கோரைப்பாய் வாங்கி நல்லா டிசைன் பண்ண பாயாக வாங்கி புதுமண தம்பதிகளுக்கு போய் கொடுத்துட்டு வாங்க இது பரிகாரம் சொல்லி குழந்தை உண்டாயிருக்கு என் பரிகாரம் ஒரு ரூட்டு கிடையாது எங்கள் அப்பா காசி விஸ்வநாதரும் எங்கள் அம்மா அண்ண ஊர் கொடுக்கணும் கொடுக்கல ஸோ பரிகாரம் குழந்தை பேருக்கு இது இன்னொன்று இன்னொன்று குழந்தை உருவாய் உருவாய் அழிதல் ஆமாம் உருவாயிருக்கும் போய் டெஸ்ட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மூளை வளர்ச்சி இல்லை இருதய துடிப்பு இல்லை சார் அடுத்த குழந்த உருவாயிருக்கு இதுவாவது டே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நல்லா வருமா சார் கேள்வி வரும் அப்படி வரணும்னா அப்படி வரணும்னா அதுக்கு ஒரு கோயில் இருக்கு தாமரையால் தாமரையால் கேள்வின் பெருமாள் கோவில் தாமரையால் கேள்வின் பெருமாள் கோவில் இது எங்க இருக்குன்னா பார்த்தினன் பள்ளி கோயில் பேர் ஊர் பேர் பள்ளி தசரத மகாராஜா குழந்தை இல்லைன்னு சொல்லி புத்திர காமேஸ்ரீ யாகம் பண்றார் என்ன குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பெருமாளுக்கு யாகம் பண்றார் அந்த அக்னியில வந்து பெருமாள் ஆவாகன ஆகிறார் ஆவாகன ஆகி தசரத மகாராஜா நானே உனக்கு வாரிசா வரப்போறேன் எனக்கு வளப்படாதன்னு நீ வாரிசா வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும் வந்த குழந்தை நீ தான் எனக்கு எப்படி தெரியும் வந்த குழந்தை நீ தான் எப்படி தெரியும் பார் என்னுடைய அடுத்த அவதாரத்தைன்னு சொல்லி சீதா பராட்டி இல்லாம லக்ஷ்மணர் இல்லாம முழுக்க முழுக்க அப்படி வில்லோடு அப்படி ராம அவதாரத்தை முழுசும் காட்டுறாரு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்கறது ஸ்கேனு ஸ்கேனுங்கிறது ஒரு பொய் அடித்த மாதிரி தானே இருக்குது ஸோ குண்டத்தில் எழுந்தருளி காட்டுறாரு அந்த கோயில் தான் அங்கே போய் வேண்டுதல் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்த நல்லா வரும் இப்படி சொல்லி பதினாறு குழந்தை பிறந்திருக்கு என்னால் அல்ல எங்கள் நான் வழங்கக்கூடிய எங்கள் அப்பன் காசி விஸ்வநாதரும் எங்கள் அம்மா அன்னபூரணியும் கால பயிறு தான் நான் தலைக்கணமெல்லாம் பேசுனா அடுத்து எனக்கு பலன் வராது இது அவங்க கொடுக்குறாங்க பிரபஞ்சத்தின் மூலம் பிரபஞ்சத்தின் மூலமாக அவங்க கொடுக்குறாங்க சொல்கிறேன் எடுத்துக்கோங்க பயன்படுத்திக்கோங்க எந்த ஜுவலராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க எல்லோரும் எனக்கு உறவுகளே புரியுதுங்களா ஸோ இப்படிலாம் நிறையா சொல்லியிருக்கேன் பரிகாரம் இந்த ஒரு ரூட்டு கிடையாது பரிகாரம் ஒரு ரூட் இல்லை அந்த நேரம் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அவங்க ரெக்கவரி ஆகணும்னு விதி இருந்தால் அதுவும் என்னால் அல்ல அவங்க ரெக்கவரி ஆகிட்டாங்க நான் சொல்லி நடந்துருச்சு சத்தியமாக கிடையாது என்னால நடந்துருச்சு என்னால இதெல்லாம் நடந்துருச்சு அடுத்த நொடியை நடக்கும் எனக்கு தெரியாது கண்டிப்பா ஐயா நான் இங்க வருவேன்னு கூட நினைச்சு கூட பார்த்ததில்ல கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசமா என்னுடைய துணைவேட்ட நம்ம அங்க ஏதாவது போகலாமா பேசலாமா அப்படின்னா பேசியிருக்கோம் ஆனா பொழுது நாங்க இங்க வந்தேன் அப்ப இறைவன் இத்தனை மணிக்கு இங்க போ என்ன பண்ணு என்ன செய்ய அப்படின்னு நாளைக்கு கூப்பிட்டா கூட போய்தாகணும் விஸ்வநாதர் கூப்பிட்டா புரியுதுங்களா அவரோட எனக்கு உலகத்துல இருந்து பெருசு இல்லை எல்லாரையும் விஸ்வநாதராகவும் எல்லா எல்லாரையும் அன்னபுரணியாகவும் எல்லாரையும் காலபெருவாகவே நான் பாதிக்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல ஜோதிடர் பண்டித் விஜய் அவர்கள் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் குறித்த சந்தேகங்களும் ரொம்பவே சிறப்பான முறையில் வந்து விளக்கங்கள் கொடுத்தாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே நாங்கள் ஒரு எண்கள் கொடுத்துருக்கோம் அந்த எண்களுக்கு நீங்கள் அழைத்து பேசிக்கோங்க